எதிராக இந்தியா ஓடிய சீரீஸ் பீட் பண்ணியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு பாலுக்கு பிறகு இந்திய டீமில் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி நடந்திருக்குங்க பட் அவ்வளோ தூரம் ஏன் வெயிட் பண்ண வச்சாங்கன்னு இன்னொரு பக்கம் ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் செய்யுது ஓகேங்க அது என்ன ப்ரோ ரெண்டு ஓடிய மேட்ச் வந்துட்டு பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்க நீங்கள் எப்படி ஓடிய சீரிஸ் பீட் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா தான் பீட் பண்ணியிருக்காங்க அது எப்படின்னா செகண்ட் மேட்ச் வந்துட்டு மிகப்பெரிய புத்தலாட்டம் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ கிளிப்பிங்கே மேட்ச் முடிஞ்ச பிறகு தான் தாங்க வந்தது அதாவது என்ன சொல்கிறது நடுவர்கள் வந்துட்டு குருட்டு கண் ஆயிரமாக இருந்திருக்காங்க கோளாராக இருந்திருக்கு கண் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பாலுக்கு பன்னெண்டு ரன் ரோஹித் சர்மா இன்ஜுரியோட ப்ளே பண்ணார் இல்லையா அப்போ வந்துட்டு அந்த கடைசி ரெண்டாவது பால் ரோஹித் சர்மா சிக்ஸர் அடித்தார்னு நினைக்கிறேன் அந்த பந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா முஸ்தபீர் ரஹ்மானா அவர் வந்துட்டு நோ பால் வீசியிருக்காருங்க நடுவர் ஆண்த நடுவர் வந்துட்டு களத்தில் அதை பார்க்கல மேட்ச் முடிஞ்ச பிறகு தான் ரீப்ளேல பார்க்கும்போது அவர் நோ பால் போட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த நடுவர் வந்து மன்னிப்பு கேட்டு இருக்காரு நான் பண்ண நான் பண்ண தவறு அதை ஃப்ரீ ஃப்ரீ ஹிட் கொடுத்திருந்தா இந்தியா செகண்ட் ஓட மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க இந்த சீரிஸ் கடைசி ஓடி மேட்ச் பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி ரன் வித்தியாசத்தில் இந்தியா என்ன சொல்றது ஹிஸ்ட்ரி வின்னு இதுவரை இவ்வளவு ரன் வித்தியாசத்தில் எந்த ஒரு அணியும் வின் பண்ணதில்லை ஓகேவா இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி நினைச்ச பாருங்களேன் ஒரே ஒரு மாற்றம் தாங்க அதாவது தொடக்க வீரரை மாத்தி தொலைங்கலான்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க சுனில் கவாஸ்கர் தோனி ச சச்சின் யுவராஜிங் பண்ணவே இல்லைங்க அதாவது அதாவது என்னங்க சொல்றது இந்த பாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்பயாவது பார்ப்பேன்னு வைங்களா அப்போக்கப்போ இந்த நண்பர்கள் சேர்ந்துக்கிருவாங்க திறமையான ஆளை வெளியே விடுவாங்க அந்த மாதிரி தான் இங்கே நடக்குதுன்னு வைங்களேன் ஒரு நண்பர்கள் குழு அங்கே இருக்குங்க அவங்களுக்கு மீறி எந்த பிளேயர்களுக்குமே வாய்ப்பு கிடைக்காது அப்படி ஒரு சதி பண்ணுறாங்க அதனால தான் இந்திய டீம் உருப்படாமல் போச்சு கடவுள் பார்த்துட்டாரு இவங்க பண்ணுறது தப்புடா அநீதி பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவுக்கு இன்ஜுரியை போட்டு விட்டார் ஏன்னா நம்மளை அறியாமல் சில விஷயங்கள் நடக்குங்க அதுதான் கடவுளோட மேஜிக் என்றே சொல்லலாம் ரோஹித் சர்மா வெளியே தூக்கி இங்கே பார்த்தீங்களா ஈசான் கசான் இரநூறு ரன் பிளாஸ் இருக்கார் மிகப்பெரிய ஹிஸ்டரிங்க சிக்ஸர் ஓவர் டேக் பண்ணியிருக்காரு அவராவது நூற்றி முப்பத்தெட்டு பந்தில் தான் இரநூறு ரன் பிளாஸ் இருக்காரு தலைமை ஈசான் கசான் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தாறு பந்திலே இரட்டை சதம் பிளாசி மிகப்பெரிய வேல்டு ரெக்கார்ட் பதிவு பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது நாலாவது இந்திய பேட்ஸ்மனாக இரட்டை சதம் பிளாஸ் இருக்காருங்க ஓகே அதே மாதிரி ஆயிரத்தி பதினாலு பாலுக்கு பிறகு ஓடிஇ ஃபார்மேட்டில் விராட் கோலி சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு இது மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியாக பார்க்கப்பட்டாலும் இவ்வளோ நாள் அவரை வெயிட் பண்ண வச்சது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தாங்க இருக்குது முன்னாடியே கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு சதம் பூர்த்தி பண்ணியிருக்காரு ரெண்டாவது அதிக சதம் அடித்த ரெண்டாவது பிளேயராக விராட் கோலி வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காரு இதற்கு முன்னாடி ரிக்கி பாண்டிங் இருந்தார் அவரை ஓவர் டேக் பண்ணி இவர் அந்த ரெக்கார்டை வந்துட்டு பதிவு செஞ்சுருக்காருங்க இடத்துல உங்களுக்கே தெரியும் கிரிக்கெட் கார்ட் அவரை தொட முடியாது யாராலையும் பட் இந்தியா இந்த ஓடிய சீரீஸை வின் பண்ணியிருக்கலாம் பட் நடுவர் பார்த்தீங்கன்னா சின்ன அந்த கண்ணு கோளாராக இருந்ததுனால ஜெஸ்ட் மிஸ்ல இந்த சீரிஸை விட்டுட்டாங்க ஆனாலுமே தோல்வியில தான் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்வது பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் ஒரு மிகப்பெரிய ஹெண்ட் கிடைக்கும்னு வையுங்களேன் அப்படி ஒரு ஈஷான் கிஷான் இந்த தொடர் முடியும் போது நமக்கு கிடைச்சிருக்காரு இனிமேல் தொடக்க வீரராக வந்துட்டு ஈஷான் கிஷான் தான் கன்னியூ பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க பிசியிடம் இருந்து அவருக்கு ஆப்னண்ட்டா அந்த ஓப்பனிங் காம்போ இப்போ ரோஹித் சர்மா வக்கீல இறக்கி விட்டுட்டு வேற யார் ரோ ஷான் கிருஷானுக்கு ஜோடியாக ஓப்பன் பண்ணால் பெட்ராக இருக்கும் நினைக்கிறீங்க என்னை பொறுத்தவரை ருத்ராஜ் கெக்வாட் அப்படி இல்லைன்னா சஞ்சு கரெக்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு பேர்த்துல யார் பெட்டரா இருப்பாங்க கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்